ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளை நோட்டமிட்டு திருடி வந்த இருவர் கைது. ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான சுமார் 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு டூவீலர் பறிமுதல். கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்துள்ள கோவில்பாளையம் மற்றும் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திருட்டு வழக்குகள் இருந்து வந்தன. இவ்வழக்குகள் சம்பந்தமாக குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கோவை எஸ்பி செல்வநாகரத்தினம் உத்தரவின்படி கருமத்தம்பட்டி டிஎஸ்பி ஆனந்த் ஆரோக்கியராஜ் மேற்பார்வையில் கோவில்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் பாண்டியராஜ் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் அடங்கிய இரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கோவில்பாளையம் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான தனிப்படையினர் குறும்பப்பாளையம் டு காலப்பட்டி சாலையில் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த பஜாஜ் பல்சர் 220 இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் ஒருவர் கீரனத்தம் ஊராட்சி வரதையம் கார் பாளையத்தை சேர்ந்த மாணிக்கம் மகன் விஜயகுமார் வயது 27 என்பதும் மற்றொருவர் தஞ்சை திருவிடை மருது கீழ்மந்தூரை சேர்ந்த ராமு மகன் கண்ணன் வயது 32 என்பதும் இதில் கண்ணன் மீது தஞ்சை மாவட்டம் நாச்சியர் கோவில் கோவை கோவில் பாளையம் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையங்களில் வழிப்பறி மற்றும் வீடு புகுந்து திருடுதல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் விஜயகுமார் கண்ணன் இருவரும் சேர்ந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளை நோட்டமிட்டு திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த கோவில்பாளையம் போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான சுமார் 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்தி வந்ததாக ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டு ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.